அண்ணே தீபாவளி முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்துறோம். மாபெரும் கிரிக்கெட் போட்டிங்களாண்ணே? உங்களால் முடிஞ்ச நன்கொடை எழுதுங்கண்ணே. நன்கொடையா? பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா போட்டாலே அதில் ஏதாவது ஆதாயம் வருதான்னு பார்ப்பாரு. ஒரு நிமிஷம்ண்ணே பாஸ், மாபெரும் கிரிக்கெட் போட்டு முன்னிட்டு நன்கொடை கேட்டு வந்திருக்காங்க பாஸ். நமக்கே 4 பேர் நன்கொடை கொடுக்கணும், நம்ம போய் கொடுக்க முடியுமா? ஓ, ஒரு 5 ரூபா கொடு. 5 ரூபாயா? ஓகே பாஸ். அண்ணே உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், 2 ரூபா. அண்ணே பக்கத்து கடைக்காரன் பொட்டி கடை மாதிரி வச்சிருக்கேன், அவனே 10 ரூபா. சரியா, நீ எழுதுனே உன் தகுதிக்கு எழுதுனே. சரி, 5 ரூபா எழுதிக்கோங்க. சரி, பேர் சொல்லுனே. யோ, 5 ரூபானா 5000யா? 5000? யோ, இது மட்டும் அவரு கேட்டுச்சு, உன் பேர் எழுதி வச்சுட்டு தூக்குல தூங்கிடுவாரு. மரியாதையை எடுத்துட்டு போயா. கொடுத்து தொலைங்க. அரே சாப், பேட்டா ஷாப். பேட்டா ஷாப்பா? செருப்பு கடை அங்க இருக்குப்பா. அரே நைஸ் சார், தீபாவளி போனஸ். போனஸா? யாரியா நீ? அரே நம்மில் ஏரியால நான் கூர்கா சார். கூர்காவா? பார்க்க மட்டும் ஊர்கா வைக்கிற மாதிரி இருக்க கூர்கா நீ. சரி இரு வரேன் பாஸ். தீபாவளி போனஸ் கேட்டு ஒரு கூர்கா வந்திருக்கான் பாஸ். வேலை சரி, எனக்கே நீங்கள் போனஸ் தர மாட்டீங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆள் பார்க்க எப்படி இருக்கான்? ஆள் பார்க்க அப்பாவி மாதிரி தான் பாஸ் இருக்கான். அப்போ ஏதாவது அடிச்சு பிடிங்க அனுப்பு. அடிச்சு பிடிங்க அனுப்புமா? ஓகே பாஸ். பையா எல்லாம் கேட்டுச்சு, நைட்டு பார்த்துக்கிறேன் நான். ஐயா பிச்சை போடுங்க ஐயா, புள்ள பையனுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணுங்க ஐயா. புள்ளிங்களுக்கா? ஸோ சேட். இருங்கயா வரேன் பாஸ். ஒரு பிச்சைக்கார அப்பா அவங்க பசங்க துணி எடுக்க சொல்லி பிச்சை கேட்டு வந்திருக்காரு பாஸ். நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம் பாஸ். துணியெலாம் இல்லை, அன்னைக்கு துணி எடுத்ததுக்கு பட்டாசு பரிசாக தந்தாங்கல்ல, அதை எடுத்து கொடு. கல் நெஞ்சக்காரன். ஐயா காசு இல்லை, வேணா பட்டாசு வாங்கி தட்டுமா? பட்டாசு நான் சொன்னேன், பட்டாசுனோட தான் எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருது. இருக்கிறதுலயே வயசான பட்டாசு எந்த பட்டாசு? யோ நைனா, ஏன் அப்படி பண்ற? அப்ப அந்த குருக்கா அதுக்கு முன்னாடி வந்தவங்க நீ தானா? மவனே உனக்கும் தம்பிக்கும் சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? யோ இப்போ மட்டும் சட்டை பேண்ட் போடாமலே சுத்திட்டு இருக்கோம். அதுவும் பாரு, 10 ரூபா பிச்சை வாங்குறதுக்கு 200 ரூபா டை அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி அசிங்கமா பண்ற? ஒழுங்கா போயா. யோ அந்த காமெடி என்னன்னு சொல்லிட்டு போயா. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி தீபாவளி நண்பா.